everyone. Hope you guys are doing good. Yes. இது கொஞ்சம் நல்ல வைப் ஏஸ்தெட்டிக்கா இருக்கு பாக்கிறது. லைக் டியூலைட் வந்து செட் பண்ணியாச்சு, பட் ஆனால் அந்த லைட்டிங் வந்து நல்லா இல்லை என் ஃபேஸில். இது கொஞ்சம் டிம் லைட்ல வந்து ஃபேஸ் எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஐம் பர்சன் ஹூ ஃபீல்ஸ் தட் ஐம் ஆவரேஜ் காய், ஆவரேஜ் லுக்கிங் காய், அண்ட் ஐ லுக் அக்லி சம்டைம்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டிங்ஸ்லாம் வச்சு மேஜிக் பண்ண வேண்டியதுதான் எனக்கு, அதான் வேலை. ஸோ இன் திஸ் வீடியோ, இன் டுடேஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டூ சம்திங் கால்ட் ஹவு டு சார்ட் அவுட் யுவர் கிளாத்ஸ் அண்ட் வெதர் த கிளாத் ஷுட் பி அயன்ட் ஆர் நாட். இதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ யா பாருங்க, ஸோ வி ஹாவ் அ குவைட் அ நம்பர் ஆஃப் கிளாத்ஸ் இன் திஸ். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ கிளாத்ஸ் இருக்கு. ஸோ ஹவு டு ஃபைண்ட் வாட் கிளாத் ஷுட் பி அயன்ட் அண்ட் வாட் நாட் அப்படிதான் பார்த்தோம். நம்பர் ஒன், திஸ் இஸ் அ ஷர்ட், காட்டன் ஷர்ட். காட்டன் ஷர்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா இது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ப்ரீமியமான ஷர்ட். நான் வின்டர் சீசனுக்காகவே வந்து இந்த ஷர்ட் வாங்கினேன், ஆனால் சம்மர்லேயும் போடுற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு காட்டன் ஷர்ட் அண்ட் இதில் விக்டர்ஸ் இங்கே தெரியுதுல்ல. ஸோ இதனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணுறதுலாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும், யூ ஷுட் செப்பரேட். இதுதான் நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ. ஸோ அயன் பாக்ஸ் ஆஃப்டர் தான் இருக்கு, ஸோ கொண்டு போயிருக்கு ஆஃப்டர் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயன் பண்ண வேண்டிய துணி எது, மடிச்சு எடுக்க மட்டும் வேண்டிய துணி எது. ஸோ இந்த பேக்கி டிஷர்ட் வந்து இது நல்லா இருக்கு போடுறது, ஜாக்கியா இருக்கு போட்டுக்கிறது சுத்தத்துக்கு. அண்ட் யா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே குவாலிட்டி, அதே ஷர்ட் தான். இதுலயே வந்து விண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. இட் லுக்ஸ் லைக் யூனிஃபார்ம் பட் இட் இஸ் நாட் அ யூனிஃபார்ம். இட் இஸ் சம்திங் ஐ bought because I loved how the material is. It is thick, it is a thick cotton material and it is the DIGNNITS Dignuts by Lloyd. It looked posh and it looked export quality cloths. So in India we can say pretty good. India on the rent cloths are one on the export quality, no on the ordinary quality. So it's not ordinary, these are like plain cloths which you can buy everywhere in India. But other cloths in there na konja thicka irukku, like konja winter season la irukra countries ku vandu ad export pandra mari an cloths. And this one idu vandu just a cotton shirt dhaan, cotton just engirundhu paathina nare cotton la. And indha shirt vandu wrinkled ah irukku and idu iron pannanum. So all shirts need to be ironed. There are few shirts which I have which don't need to be ironed. So in the shirt you can see the material of the material. It is a next look. The next look on the other day brand. Next look on the breeze or a brand. Breeze or a brand is a brand. Next look on the other. நல்லா இருந்தது வாங்க, சம குவாலிட்டி. என்னன்னா அது திஸ் கிளாத்ஸ் டசன் நீட் டு பி அயன். இந்த ஷர்ட் வந்து அயன் பண்ணதால என்னதான் வந்து இது வந்து ஒரு ஷர்ட் ஆனாலும் நோ விங்கிள்ஸ் பாருங்க, விங்கிள்ஸே இருக்கு. இதுதான் இந்த ஷர்ட்டுடைய பட் என்ன பண்ண போறோம்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால அயன் பண்ண போறோம். திஸ் இஸ் அ டிஷர்ட், கிரே கலர் டிஷர்ட். இட்ஸ் ஜஸ்ட் $1.26 at most, and $1.10 and $1.20 at most. It's just 100 rupees. This is a nice cloth and idu vandu iron panna theva illa, it doesn't need iron. So idu vandu madichu vendiyadhu inga irukku. Idu enoda shorts. So thuni kai padumbodhu enna pannanumna shorts ellame vandu inside out panunga. Thoikkathu maadiyume indha na enna solluna ella ஷர்ட் டிஷர்ட் எல்லாமே இன்சைட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா லைக் அது வந்து ஒரு க்ளீனிங் ஹேபிட் மாதிரி தான், லைக் ஈஸியாக இருந்து துவைக்கிறதுக்கும் இருக்கும் அழுக்கும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் வாஷ் யுவர் க்ளோத்ஸ் இன்சைட் அவுட், மேக் எவ்ரி திங் இன்சைட் அவுட் அண்ட் வாஷ் இட் ட்ரை இட் ஃபோல்ட் இட் அவுட் சைட் இன்சைட். ஸோ இப்படி மடிச்சாச்சா, மடிச்ச துணி எல்லாமே இங்கே ஒரு இடத்துல இருக்கேன். இது ஒரு
ஜிம்மணியன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ யா ஜிம்மணியன் வந்து என்ன பண்ணோம்னா இன்சைட் அவுட் பண்ணிட்டு மடிச்சு வச்சப்போ இது அயன் பண்ண தேவை, இட்ஸ் ஜஸ்ட் அ பனியன். ஸோ திஸ் இஸ் அ ட்ராக் பேண்ட் ஷார்ட், இது எப்படி சொல்றது, குவாலிட்டியான ட்ராக் பேண்ட் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, இப்போதான் வாங்கின ஒரு 600 ரூபாய் இருக்கும் இந்த பேண்ட் இருக்கு, நல்லா இருக்கு. லைக் மெட்டீரியல் வந்து பக்கா மெட்டீரியல் திக்காக இருக்கு, பார்த்தே வந்து பார்த்தீங்க வந்து திக்கான கிளாத், எப்படி சொல்றது, சீக்கிரமாக வந்து நெய்யாத நெஞ்சு போகாத கிளாத் வந்து பண்ணி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலே வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு காட்டன் பேண்ட், இது ஒரு நெக்ஸ்ட் லுக் தான், இது எங்கே வாங்கினதுன்னு எனக்கே தெரியல, ஞாபகம் இல்லை எங்கே வாங்கின எனக்கே தெரியல, பட் இருக்கும் 2 இயர்ஸ் வந்து நான் அதை பேண்ட் போட்டிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸ்டில் நைஸ், ஏன்னா அந்த ஃபேடட் கலர் அண்ட் டிசைன் இதில் இருக்கு, டாட்டட் டிசைன் லைட்டாக, ஸோ தட் வந்து நம்மளுக்கு தெரியும் என்னதான் ஃபேட் ஆச்சுனாலும் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்குன்றதுனால நல்லா இருக்கும். ஸோ இது வந்து அயன் பண்ண வேண்டியது. அண்ட் திஸ் இஸ் மை நைட் ரோசஸ். ஸோ அதாவது காமிக்கூடாதுன்னு இருக்கா இருந்தாலும் கற்றுக்கணுங்க, அப்படின்னு தான் நான் காமிக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் சின்ன சம்திங், எனக்கு இது காமிக்கிறது வந்து பூச்சை இல்லை, என் கசன் வந்து சொல்லிட்டான் பூச்சை படப்படாத அப்படின்னா, அதனால நான் பூச்சை படாத காமிக்கல. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ வாஸ் shy of showing my shoulders to you. So sure, shy about showing my body and showing my shoulders. Always you would be, in each and every photo I have, you would be seeing me in full-handed cloths or half-handed at most. என்ன வந்து ஒரு பனியனுடைய ஒரு ஒரு இதில் வந்து பார்க்கறதே ரொம்ப அதிகமாக இருக்காது, ரேரா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நான், ஸோ மடிக்கிறது வந்து எப்படின்னா ஒரு வாட்டி சும்மா அது இது பண்ணிட்டு மடிச்சிருங்க, வேற என்ன எக்ஸ்ட்ரா இதுவும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இதே போதும். நெக்ஸ்ட் இந்த அட்வென்ச்சர் டிஷர்ட், சொன்ன மாதிரியே வந்து அது நல்ல அட்வென்ச்சரஸா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேக்கி டிஷர்ட்டும் இந்த ஷர்ட் இந்த டிஷர்ட் எல்லாமே வந்து டிமார்ட்ல தான் வாங்கினேன். இந்த லைட்டிங் ஓகேவா அப்படின்னு ஒரு சொல்லுங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மந்த் வீக்கானே பண்ணி ஆனா, ஏன்னா வந்து துணி வந்து வார வாரம் போட்டுட்டு தான் இருக்கேன், ஐம் நாட் லைக் அம்மா திங். நான் வந்து மற்றவங்க பிரியப்படாதான் தமிழ்ல பேசினது அந்த வார்த்தை. ஸோ இட்ஸ் நாட் லைக் சம்திங் பட், ஸோ இது வந்து லைன் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இருக்குல்ல இந்த பிரிண்ட், இந்த பிரிண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரமும் உங்களுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போனேன். எனக்கு இந்த பிரிண்ட் வந்து இப்பயே வந்து இங்க தெரியுதா இந்த இது கேரண்டி மாதிரி, அது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும், ஏன்னா வந்து நான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல பண்ணிருக்கேன். என்னடா பண்ணாது அப்படின்னா எனக்கே தெரியல. சோ மேக் டிஷர்ட் இப்படி வச்சிருங்க, இந்த சைடு உள்ள இருக்கிறது வந்து இது வரும் லைக் எட்ஜி இல்லை, அந்த எட்ஜி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சது வந்து
ஜிம்பலியன் சொல்றது மடிச்சா இருக்கும். இது வந்து என்னுடைய டிஷர்ட், நல்ல டிஷர்ட், சம டிஷர்ட். இது எந்த கூட இல்லை, கார்த்தி என்ன கொடுத்தது. தேங்க்ஸ் நான் ஃபார் கிவிங் மீ திஸ் டிஷர்ட். மேக்ஸில் எடுத்துருக்காரு அண்ணா, செமையாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கு, கிளாத்தும் நல்லா இருக்கு. ஸோ இது மடிக்க வேண்டிய டிஷர்ட். திஸ் இஸ் நல்ல டவல், ரெண்டு டவல் வச்சுக்கேன் இப்போ, ஏன்னா வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோன்றதுனால எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா யோசிப்பேன், இப்போ ஒரு டவல் வந்து ஒரே டவல் வச்சுட்டு இருக்கும்போது வந்து காய போ இப்போ வந்து தொடச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து தொடச்சிட்டு அப்புறமா காய போட்டால் நாளைக்கு காலில் வந்து அது அதுக்குள்ளே காமிச்சிருக்குமா அப்படின்ற டவுட் இருக்கும். பட் இப்போ அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெண்டு டவல் இருக்கு. அதனால் ரெண்டு டவல்னால அதில் என்னடா கணக்கெலாம் பார்க்குறேன்னா என்ன பண்றது வாங்கும் போது வாங்கி சாப்பிடும். இப்போது யூஸ் பண்ணுற பெட்ஷீட் கூட வந்து கொஞ்சம் இதுக்கும் அந்த பெட்ஷீட்டுக்கும் வந்து ஒரு பிரச்சனை சண்டை போடும். இந்த பெட்ஷீட் நான் இப்போ போட்டிருக்கேன் பெட்ஸு பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கும் வந்து இந்த கிளாத்துக்கும் வந்து எப்படி சண்டை இருக்கும், ஏன்னா வந்து இது ஒரு வெளிய ஒரு டிசைனில் இருக்குது, அந்த டிசைன் வந்து எப்படி கொஞ்சம் ஆடாக இருக்கும். அந்த பெட்ஷீட் வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து பார்ட்டிகுலர் சொல்கிறது அந்த இதெல்லாம் வந்து நெஞ்சிரமோ அப்படின்ற மாதிரி ஏது நெஞ்சில் இப்போ நல்லா தான் இருக்கு. பட் வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த இது இருக்குல்ல கிளாத் பால்ஸ் மாதிரி அதில் வந்து வந்துருமோன்ற மாதிரி ஒரு இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா நைட்டு தூங்கும்போது வந்து க்ளீனாக தூங்கணும், அடுத்த நாள் காலையில் இருந்து பார்த்து கொஞ்சம் புள்ளி புள்ளி அது அந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக இருக்கும், கிளாத்திங் இது இருக்கும், கிளாத் கிளாத் பால்ஸ் மாதிரி அதனாலே இந்த விஷயத்த வச்சுருக்கோம். இந்த விஷயத்த வந்து நல்லா இல்லை அப்படின்னு மண்டே எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன், அதையே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். மண்டே வந்து இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்றதே நான் வீடியோ எடுத்தது காரணம் வந்து என்னன்னா என் மாமா கஷ்டப்பட்டு அந்த இன்டர்வியூக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இத்தனை இத்தனை நாள் வந்து பொறுமையா வந்து வெயிட் பண்ணிச்சு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 months ஸ்கிரீன் லைக் நான் அப்ளிகேஷன் போட்டுட்டே இருந்துருக்கலாம், கிடைச்சிருக்கோம், வேற வேலை கிடைச்சிருக்கோம், கிடைச்சது ஆக்சுவலி அக்கௌண்ட் கிடைச்சது. பட் எனக்கு மாமா சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் பார்த்துக்கலாம் என்ற மாதிரி சொன்னதுனால வந்து நான் அதுக்காக 2 months வேற எந்த வேலையுமே வந்து அப்ளை பண்ணாமல் வெறும் 2 months வெயிட் பண்ணி மாமா சொன்னார்ன்றதுனால வந்து நான் வெயிட் பண்ணி இது பண்ணேன். ஐ ஹோப் வந்து நான் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிட்டு கரெக்டாக கிளியர் பண்ணி வெறும் பேக்ரவுண்ட் சிக்கம் பேசி இங்கிலீஷுடைய என்னுடைய ஆக்சென்ட் அசென்ட் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக வந்து இது பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணி ப்ரொனவுன்சியேஷன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அளவெடுத்து வச்சு பேசி கரெக்டாக வந்து இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டேன்னா சென்னை போயிடுவேன். சென்னை போயிட்டு நான் பாட்டும் ஜாலியாக இருப்பேன், ஜிம் வந்து போவேன் மறுபடியும். சென்னையில் வந்து நான் அந்த வேலை கிடைக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஐடி பார்க் மாதிரியான இடம், ஐடியில் தான் வேலை. ஸோ ஐடி பார்க் மாதிரியான இடம்ன்றதுனால வந்து நல்ல காஸ்ட்லியான ஜிம்லாம் இருக்கும். எனக்கு ஜிம் காஸ்ட்லியாக இருக்கா சீப்பாக இருக்கணும்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை வந்து ஜிம்மில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், என்னை வீடியோ ரெக்கார்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா வந்து எனக்கு நான் என்னுடைய ஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நான் ரெக்கார்ட் பண்ண தான் வந்து எனக்கு தெரியும். இல்லைனா வந்து எனக்கு அது பிடிக்காது, ஏன்னா வந்து நம்ம பாட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குமா.
சொல்ல மறந்துட்டு பாருங்க. நாளைக்கு வந்து போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து பார்பர் ஷாப் போய் ஹேர் கட் பண்ணுவேன். அது எப்படி ஹேர் கட் இருக்க போது என்ன ஹேர் கட்னு எனக்கு தெரியாது. டேடி வந்து போலீஸ் ஸ்டாஃப் கட் பண்ணிட்டு வர மறுபடியும்னாரு. நோ போதும், எத்தனை வாட்டி நான் போலீஸ் கட்டிங் பண்ணுவாங்க வாரம் வரலாம் என்ன போலீஸ் நினைக்கிறேன் அந்த ஹேர் கட் பண்ணிட்டு போவான். அவன் வந்து பயந்து போறான், நான் எதுக்கையா வந்து பயமுறுத்தணும் அந்த மாதிரி இருக்கு. எஸ் முக்கியமான ஒன்றத்தை மன்னிச்சு மன்னிச்சு அனுப்பிச்சோம். ஸோ திஸ் இஸ் அ பெட்ஷீட், பிக் பெட்ஷீட், நல்லா கா துவச்சி காய போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஒரே புதுசு மட்டும் இருக்க அடிச்சு காலி பண்ணிடலாம். ஆக்டிவ் சத்திய மாதிரி ஈவன்ஸ் டைம் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னா இது பாதியாக முடிச்சுடணும். பாதியாக முடிச்சுட்டு அப்படியே போட்டுடலாமா? ஆ அப்படியே போட்டுடலாம். ஆஃப்டர் தட் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிட்டு போகலாம்? அயன் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். ஃபார் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அயனிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், ரிமெம்பர் எவ்ரி டைம், ஈச் அண்ட் எவ்ரி டைம், தேர் ஷுட் பி எ திக் கிளாத் டவுன். தேர் ஷுட் பி எ திக், எப்பவுமே ஒரு திக்கான ஒரு கிளாத் போடுங்க. ஆல்வேஸ் ஹேவ் அ திக் கிளாத் ஸோ தட் வென் அயனிங் யுவர் கிளாத் பேஸ் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது அயன் பாக்ஸ் வந்து வேறு சர்ஃபேஸ்லாம் வந்து பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகும். டேமேஜஸ் இட் காசஸ் ஃபயர், இஸ் அ ஃபயர் ஹஸார்ட். ஸோ பி சேஃப் அண்ட் ஹேண்ட்லிங் அயன் பாக்ஸஸ். ஐ ஹவ் பீன் அயனிங் ஃபார் லைக் ஃப்ரம் 2015 ஐ ஹவ் பீன் அயனிங். திஸ் இஸ் 2024. ஸோ ஈவன் ஐ சம்டைம்ஸ் கெட் த பர்ன் அயன் பர்ன். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அந்த சூடு அயனோடைய அயன் பாக்ஸுடைய சூடு பட்டு இந்த இடத்துலலாம் வந்து எனக்கு இதுவாக இருக்கு. அது ரெக்கார்டில் இருக்கு. அது வந்து எதில் இருக்குன்னா ஏதோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்காக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அந்த ட்விட்சில் ட்விட்சில் வந்து இருந்தது. பட் இப்போ என்னன்னா 30 days எவ்வளோதான் வந்து நிற்குமா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்லாம். ஸோ அதனால வந்து அது வேணாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதில் அந்த ரெக்கார்ட்லேயே இருக்கு இந்த மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து அயன் பாக்ஸில் சுட்டுட்டேன். ஸோ பி சேஃப் அரவுண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் அப்ளையன்சஸ். எஸ் அண்ட் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து டூரிஸ்ட் பண்ண போகிறீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு கம் டு இந்தியா ஃபார் ட்ரூ அண்ட் சம்திங் அண்ட் யூ நீட் சம்மன் டு லைக் ஐ எம் இன் தமிழ்நாடு, ஐ எம் இன் த பிளேஸ் கால் தமிழ்நாடு இன் இந்தியா. இஃப் யூ ஆர் இன் இந்தியா அண்ட் யூ நீட் சம் ஹெல்ப், லைக் யூ நீட் டு நோ வாட் இஸ் த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் சம்திங், லைக் வடையெல்லாம் வந்து 5 ரூபாய், வடையை 25 ரூபீஸ் இருக்காங்க. அவங்க வடையோட வேலை வந்து 5 ரூபாய் தான். ஆனால் 25 ரூபீஸ்ன்னு வந்து அவன் வெளிநாட்டுலேருந்து வராங்கன்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவன் வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கே. நாங்கள் அது வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓவர் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜப்பானீஸ் பர்சனுக்கு வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்தியன்ஸ்னாலே எல்லாமே ஸ்கேம் பண்ணுறாங்க தானே அவங்களுக்கு யோசிச்சு போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் லைக் non-Indian or someone who is out of India and coming to India for a trip or tour or something and you need help to know what is the price, what is like how to survive in India and how not to get scammed in India, please do comment. Do comment in the video on the parking lot or not parking lot anything like that. If you are seeing this video for like 19 minutes and you are like going to come to India, you need some help, you need something to do with India and you need a knowledge about it, please don't be shy and ask me. I am a shy person and but
when it comes to like traveling and trekking, I am an extrovert and I would love to help you out. Always remember, don't just blindly buy something. Try bargaining. If you, even if you are second at it, like let's take the sign box. If someone says it's 1,000 rupees, which means like 2,000 yen, you may feel that it is cheap, but no, the actual price might be 800 to 500 rupees. There is something called MRP, maximum retail price, and they might be overcharging you. In some places in India, in tourist spots, they'd be overcharging above MRP. Water bottle 10 rupees, 20 rupees kippaanga. யார் கேட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. 20 ரூபாய் தானே கொடுத்துட்டு போடாம உனக்கு ஒரு டென்ஷன் ஆகும் தெரியுமா? ஜிஎஸ்டி நான் கட்டணும்டா, நான் தான் ஃபைனல் டாக்ஸ் பேயரு. அதான் எவ்வளவு டென்ஷன் ஆகும் தெரியுமா? எங்க அப்பா டேடி யார் வந்து ஒரு நாள் வந்து பிஸ்லரி வாட்டர் ஒரு வாட்டர் வாங்க, 20 ரூபாய் தான் வாட்டர் பாட்டில். பிஸ்லரிலாம் ப்ரீமியம் வாட்டர், தாக அடிக்குது வேணாம், இந்த தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்கிடலாம் சுற்றி 20 ரூபாய் கொடுத்து வந்து 1 லிட்டர் தான், 25 ரூபாய்க்கு ஒரு கேன் வருது, வாங்க தெரியாதா? 25 ரூபாய்க்கு கூலிங்காக வந்து அடிக்கிற வெயில் கூலிங்காக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன் டேட், அது 20 ரூபீஸ் தான் ரெடி, 25 ரூபாய் எவனுமே வந்து அந்த மனசாட்சினே ஒன்று இல்லை. ஏண்டா இருக்கீங்களா, ஹாட்ஸ்பாட்ல இருக்கீங்களா, பொல்ல லாபம்டா, 20 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுக்கோன். உனக்கு வரது லைக் 15 ரூபாய்க்கு வருது, நீ வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறனாலே அது வந்து உனக்கு இவ்வளோ ப்ராஃபிட். ஓகே, 15 ரூபாய்லேருந்து வந்து 20 ரூபான்றது வந்து 5% மாறுது, அது வந்து ஒரு 5 டிவைடட் பை 20, 1/4 வந்து 25% கிட்ட உனக்கு ப்ராஃபிட் வருது. அது இல்லாமல் உனக்கு எக்ஸ்ட்ராவாக உனக்கு ஒரு 5 ரூபாய் வேணும்னா புரியல எனக்கு. எம்ஆர்பின்னு சொல்லிட்டு தானே விற்கிறாங்க, மேக்ஸிமமே அதுதான், அவ்வளோதான் ரீட்டெயில் பண்ணணும்னு. ஏன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே அமௌண்ட் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை வந்து புரியலை எனக்கு. இதில் வந்து என்ன என்ன காலக்கேடுனா, கவர்மெண்ட்ல போய் சொல்ல முடியாது, போலீஸ் கிட்ட சொன்னா என்ன தம்பி இதுக்கெல்லாம் போய் வரீங்கன்னு வாங்க, ஜிஎஸ்டி கோர்ட்ல போய் பேசலாம். இந்த மாதிரி வந்து என்ன இது பண்ணிட்டாங்க, நான் 25 ரூபீஸ்க்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, பில்லு என்ன காலம், 20 ரூபாய்க்கு பில்லு வருமா, வராது. நான் எது வேணாலும் நினைச்சிருவேன், நான் வந்து என்னன்னா இங்க 25 ரூபாய் கொடுத்துட்டு வருவானுங்களா, நான் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த கீரை கீரை எல்லாம் கீரை கட்டை லைக் தே ஆர் வெண்டர்ஸ், லைக் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஹூ கம் த்ரூ த ஸ்ட்ரீட்ஸ் இன் த மார்னிங் செல்லிங் ஃப்ரெஷ் ஸ்பினாச் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். நான் வந்து ஐ டோன்ட் பார்கெயின் வித் திங், ஓகே, இட்ஸ் லைக் பார்கெயினிங் லைக் 5 or 10 rupees டு தெம், லைக் with them is like making me a small person. I don't want to bargain with them, I don't bargain with them, I just pay out if like yen theriyum adu 20 rupaya dhaan theriyum avan 25 rupaya nikkanga na vaangi varan konna prachana illa ena avan vandu kashtapattu avlo thoro nadandhu vandu idu pandranga avan or margin vechikkiradhu thappe illa ena namma vandu comfortable ah vaangi porom adha. வீட்டுல இருந்து கீரைமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீரை வந்து எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்களோ கம்மி வைக்கிறாங்களோ எனக்கு அது பிரச்சனை இருக்கு, நல்லா அவங்களை வந்து சந்தோஷமா வந்து வைக்கிறாங்களே. சரி, நல்லா நேர்மையா தான் உழைச்சி வந்து சம்பாதிக்கிறாங்க, நேர்மையா உழைச்சி சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி வந்து நம்ம காசு கொடுத்தா. பட் தி ஸ்கேமிங் பீப்புள் இந்த ஹாட்ஸ்பாட் பிளேசஸ் லைக் அந்த டூரிசம் பிளேசஸ்ல இருக்கவங்களாம் எனக்கு வந்து ஹேட் பண்ணுவாங்க, 10 ரூபாய் ஐஸ்கிரீம், லைக் இஃப் ஐஸ்கிரீம் இஸ் 10 ரூபீஸ் தே வில் பி சார்ஜிங் 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் ஈவன் சம்டைம்ஸ் 50 ரூபீஸ் ஃபார் ஜஸ்ட் 100 ml ஆஃப் ஐஸ்கிரீம். லைக் வை இஸ் இட் லைக் தட், வை கான்ட் யூ பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப், லைக் த மணி யூ கெயின் ஃப்ரம் இட், ஹவு கேன் you digest your food after scamming out people, normal people, middle class people, poor people like me, and be very happy about it.
ஸோ எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் இருக்கலாம், மினிமம் ரீட்டைல் பிரைஸ் ஒன்று வச்சுக்கோ. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் நான் வந்து சொல்லுவாங்க மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இருக்கு, மினிமமாக 70 ரூபாய்க்காவது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், பால்லாம் வந்து கொட்டிட்டு போயிருக்கேன் அந்த இதில் போகிற அந்த இதுலலாம். ஆனால் அதே பால் வந்து வந்து விலை ஏறவும் செய்யுது. அப்போது யாருக்கு கிட்ட பிரச்சனை இருக்கு? இப்போது ஒருத்தர் வந்து பால் வந்து உற்பத்தி பண்ணுறாரு, பால் உற்பத்தி நிலையத்தில் போயிட்டு வந்து கொடுக்குறாரு, உங்கள் பாலுக்கு வந்து நாங்கள் 15 ரூபாய் தான் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே 1 லிட்டர் பால் வந்து 25 ரூபாய் 30 ரூபாய் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே வந்து அவங்க வந்து 1 லிட்டர் பால் வந்து 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கொள்ள லாபம் அடிக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. நான் சொல்றது நல்ல பால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, தண்ணி கலக்காத பாலுக்கே அந்த நலம்னா, தண்ணி கலந்த பால் வந்து நீங்க கொடுக்குறீங்க, தண்ணி கலந்த பால் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 25 ரூபாய் நாங்க கொடுக்கணும். அதுல தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்கு, கொழுப்பு வந்து 4% 3% குறைச்சிக்கிறோம் அப்படின்னு. இப்ப அந்த 1%னால எங்களுக்கு என்ன ஆகுது? ஒண்ணும் இல்லை, எனக்கு புரியல. கவர்மெண்ட் டஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புள். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசல, ஸ்டேட் கவர்மெண்ட் தேவா. ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புள், அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? இல்லை அவ்வளோதான் என்னால் பண்ணுவேன், அவ்வளோதான் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? கேட்டு போயிட்டோம் போயிடலாம், இவ்வளோதான் பண்ண முடியும். ஏன் சொல்றது சொல்றீங்க, சரி பண்றோம், நீங்க வந்து சொல்லிட்டு பண்ணாம இருந்தா கூட யாராவது சொல்லாம இருக்காங்களா? யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க, நாங்க பண்றோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம், உதவி பண்றோம், நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பண்றதை பண்றோம், நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது சொன்னா ஓகே எடுத்துப்பாங்க. எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் தான், அவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்றது ஸ்ட்ராங். எதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு ஓட் போட்டு வந்து உங்களை வந்து ஒரு மெம்பரை வந்து நாங்க வச்சிருக்கோம், புரியுது? அப்படி சொல்லலாமா? அதான் டென்ஷன் ஆகுது. நீ சொல்லலாம், அது நீ போய் ஓட்டு, நீ ஓட்டு ஓட்டு வாங்கி போய் நீங்க பாக்கலாம், நீ போய் இது பண்ணி பாக்கலாம் அப்படிங்களா? ஏன் ஷோ காசு இருந்தால் பண்ண மாட்டேன் சொல்றேன், 10,000 ரூபாய் எதுக்கு? அதுக்கு மினிமமா வந்து பேங்க் 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் கிட்ட இருக்கேன் இல்லையா? வெறும் ஒரு ஸ்மால் யூடியூபர், 37 சப்ஸ்கிரைபர் வந்து செம பண்ணாது. 37 சப்ஸ்கிரைபர் வேணும், இஸ் நேம் இஸ் காரி கண்ணாயிரம், இஸ் நல்ல தருமது, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் and I'm 23, I'm going to turn to 24. I used to be extrovert in my school. I was not a nice school to be in. I was not good. I was just an average boy. I went to a college, a local college, in which I did my bachelor's in commerce. My major was in commerce, my minor was in finance and communications and everything.
and I was silent for the most part. The experience was good. It was a strict college. It was like a very strict college. But somehow I managed to be there, survive there for 3 years. And I cleared my undergrad at 74.9%, which is like CGPA of 7.49%, which is not so good, not so bad. But it was tough. I studied in computer science. Like, I did my schooling of computer science. I went there, become a Thomas graduate. I did my master's in the university. I did my master's in Tirupur University and I got a CGPA of 8.45, which is like 84.5%. And I am one of the rank holders in the university. I hold the 6th rank in the university. I was the first batch, like, I was the first batch student in the university, and the university is called as Tirupur University, which is in Sirka. And after that, I did my CMA inter. I'm still pursuing my CMA inter, and yeah, I have national level certifications from SWAYAM. It is e-commerce certification. I got around 70% in it. So I know about the basics of e-commerce and how it works and how to, you know, efficiently run an e-commerce website. After that, I did something called NISM series, 80 equities and derivatives. So it is like an equities and derivatives exam for let's say stockbroking exam. Like, I am a certified stockbroker. If I want to, I can be as an intermediate broker. I can buy and sell stocks. I can give positions like in futures and options. I have the certificate with me. It has validation of 3 years now. I'm studying something called Microsoft Dynamics 365 CRM and finance and operations, which is a functional engineer like stuff. I did 2 projects in my college. So one was about internet banking and finance among college students, and it was like 50 students participated in it, and it was like many prefer to use online transactions, like they love to use Google Pay and Paytm rather than they are like comfortable with internet banking rather than the traditional banking of going to a bank and withdrawing your money and depositing your money. So that was like that. And another one was about a process called total productivity maintenance, TPM, which is a process where they follow this thing called Kaizen, which means continuous improvement. So in this, the efficiency of a machine will be in the longer run decrease as wear and tear happens, but in order to maintain the same efficiency for the longest period of time, they do minor tweaks and minor process some here and there in order to ensure that the efficiency is stable and it increases as the time goes. They would find out small errors and problems in which they, before the implementation of the TPM, wouldn't have noticed and wouldn't have known that there was a problem like this, and this is causing the efficiency to decrease. And yes, the process was successful. It was a good process, and after implementation I came to know that the efficiency is sustained in the higher efficiency range, and it was good. It was a good process. And
தோ இட் காஸ்ட் அ லாட் இன் தி ஃபர்ஸ்ட் லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப்டர் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் இட்ஸ் ஸ்டீப் the company I did my internship in was working in a cutthroat competition. Like the competition in the market was like cutthroat, and they were having around 30% of the market cap. So they were like they are one of the few largest player in the market, so it was like helping them it improved a lot about their branding, and yes, that was it. And I know a few softwares, like I know Tally ERP9, and I know something called, what do I know? Yes, basic computer knowledge, I know about it. My Microsoft Excel is good, my Microsoft Word presentations are good, and I know how to do Microsoft PowerPoints, and as of my extracurricular activities, I have completed my typewriting, which is insane. The thing is that, as you guys can see, I am preparing for my interview. It's on Monday, and yes, I'm a little nervous about it. I was waiting for 2 months for this time. And yes, I hope that I do that too. I'm a little nervous, still nervous. But I don't want to miss this opportunity. Now you have to put on the screen. I have 30 zone subscribers, and I have got another one right now. Let's start time. Do I have a good phone? No, I don't have a good phone.
I'm getting a little hungry. Let's see how it goes.
I'm watching Way to Go Tamil. It's, you are watching Mr. Way to Go Tamil. They are making good videos.
சொல்றா சொல்றா கேக்குது கேக்குது சொல்லு. போடுறேன் அது கிளீனிங் ஏஜென்ட் கொடுத்துருப்பாண்டா வேற எதுவும் இல்லடா. அவன் கொடுக்கல உன்கிட்ட வித்துருக்கான் அப்படி சொல்ல கொடுத்துருக்காருனே வந்து சரி என்ன ஃப்ரீ கொடுப்பாரு அப்படின்னு ஏண்டா அது நின்று சுத்தம்டா தண்ணி ஓப்பன் கீழே அந்த கீழே அந்த வெளியே போறதுக்கு அதுவும் கீழே தான் இருக்கு கொடுத்தால அது தண்ணி வெளியே போறதுக்கான இதுடா அது பக்கத்துல வந்து ஏதாவது வந்து கீழே உங்களுக்கு இது இருக்குல்ல பாத்ரூம் எல்லாம் இது இருக்குல்ல கீழக்கு கேப் தண்ணி போறதுக்கு வெளியே போறதுக்கு அதுல நீ அந்த அந்த இடத்துல எடுத்து போயிட்டுனா தண்ணி போமா தண்ணி அங்க ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓடுதா இல்லையா ஓடுதுன்னா பாரு இல்லன்னா கால் பண்ணிட்டு ஆமா போன் பண்ணு போன் பண்ணா நேர்ல வருவானுங்கடா நீ போன்ல சொன்னா நேர்ல வந்து பாப்பான் புரியுதா. இப்போ அது வந்து உனக்கு வந்து இப்ப சில விஷயம்லாம் வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் வந்து சில டைம்ஸ் இதுவாகும் உனக்கு தெரியாம இருக்கலாம் தண்ணி வந்து கரெக்டா ஃபோர்ஸ் இல்லாம இருக்கலாம் அதெல்லாம் இருக்கு. நீ எப்போ வர ஜிம்முக்கு காலில் தான் இருக்கும் நாளைக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச எனக்கு காலில் ஒரு 7 மணி 6 மணி சொல்றேன் 7 ஓகே பாரத் சொல்லிட்டு கால் பண்ணி ஏண்டா ஒண்ணும் பண்ணாது இப்போ அன்பு ஓனர் இருக்கவர்ல ஒரு கால் பண்ணி என்ன சார் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கேட்குறீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ண அயன் பண்ணிட்டு இருக்கேன் ஆப் வாட்சா ஒரிஜினல் வேணுமா டூப்ளிகேட் வேணுமா ஒரிஜினல் போட்டா ஆன்லைன்லயே பாருவா நேர்ல எவன் உனக்கு வந்து விலை கம்மியா கொடுப்பான் அன்பே கூட பாக்குறியா சொல்லு அன்பிலேயே போய் போட்டு பாக்குறியா சொல்லு உனக்கு போச்சு ஹெட்போன் வேணும்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணு சித்தப்பா கிட்ட கேக்குறேன் அவர் இந்த இதெல்லாம் பார்ப்பாரு எல்லாம் மவுஸ் கீபோர்ட் எல்லாம் வந்துக்கிறாரு உனக்கு எவ்வளவு ரூபாய் வேணும்
அதுக்கு பதிலாக நீ ஜேபிஎல் வாங்கிக்கலாம். பிராண்டு ஏ போட் சைனா மேக்கடா. சரி அப்போ நீ ஆன்லைன்ல வந்தாலும் அதே கதை தாண்டா. இல்ல ஒண்ணு பண்ண சொல்லு, ஒன்னா அவளே வாங்கி கொடுக்க சொல்லு, காசு கொடுத்துரு. ஏர் பட்ஸ்னா அது வேற, ஏர் பாட்ஸ் வேற. இல்லடா ஒன்னு ஒன்றுத்துல மாடல் மாறும்டா. எப்போ எப்போ எப்பத்துல இருந்து இருக்குன்னு பாரு. அதாவது வந்து 2022ல இருந்து இருக்கு, 2021 இருக்கு, 2023, 2024 இருக்கு. அதாவது வருஷத்துக்கு வருஷத்துக்கு பேர் மட்டும் மாற்றிடுவான். உனக்கு இப்போ பழைய பழைய இது எடுத்துட்டு கொடுத்துட்டாங்க, பேட்டரி சீக்கிரமா போயிடும். அதெல்லாம் இருக்கு. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்லாம் என்னன்னு பார்த்துட்டு நீ பார்க்கணும். மேல் தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட நைட்டு பிஸி ஆனேன். இப்போ கூட ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயன் பண்ணுறது ஆமா. அதாவது வந்து துணி வந்து இப்போ இதெல்லாம் வந்து வெறும் மடிச்சா போதும், இதெல்லாம் அயன் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு அயன் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறேன். ஏண்டா எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்டா, 2015 அயன் பண்ணிட்டு இருக்கேன்டா. லெவன்த் டுவெல்த்தில் சும்மா பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சம் கை சுட்டுப்பேன். காலேஜ் போனதுக்கு நானே ஷர்ட்லாம் அயன் பண்ணுவேன், பேண்ட் அயன் பண்ணுவேன். ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் அயன் பண்ணுறது போகண்டா. அது நல்ல ஏதாவது இப்போ நியூஸ் பார்க்கணும், காமெடியாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு அது அப்படியே பார்த்துட்டு அது அயன் பண்ணிட்டேன்னா டைம் போகிறதே தெரியாது. இப்போ கூட முடிச்சுட்டு வந்து சாம் சோலர்க்குன்னு ஒருத்தர் இருக்கான் பாடி பில்டிங்கில், அவனுடைய வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கணும் என்ன என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்குன்னு. எங்கடா வாங்க, எந்த ஷோரூம் அதை சொல்லு. கிங்ஸ் தயவு செஞ்சு கிங்ஸ் போகாத, கூலிக்கெல்லாம் ரேட்லாம் எக்ஸ்ட்ரா ஓவர் ஆகுறாங்கடா. ஆன்லைன்ல தான் பாரு, அமேசான் ஃபிளிப்கார்ட்னு. சரிடா சரி, நான் என்ன சொல்றேன், அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பாரு. ஓகே வேணுமாடா உனக்கு 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் இருக்கு. 10,000 to 20,000 எம்ஏஹெச் அதான்டா. எம்ஐல வந்து 2 இது இருக்கு, மாடல் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்னா 10,000 mAh 1500 ரூபாய், ஸ்லோ சார்ஜிங் வந்து 20,000 mAh அதே 1500 ரூபாய் வரும். அதுலயே போட்டிருப்பான்டா 2.0, 3.0 யூஎஸ்பி 2.0னா ஸ்லோ, யூஎஸ்பி 3.0னா ஃபாஸ்ட், அந்த மாதிரி. அவனே தண்டர் தண்டர் போல்ட்டா, லைட்னிங் சார்ஜ், தண்டர் போல்ட் சார்ஜ், 45 வாட்ஸ், 30 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு அர்த்தம். அவனுக்கு 5 வாட்ஸ் அப்படின்னா வந்து ஸ்லோ சார்ஜிங். 5 வாட்ஸ்ல வந்து இருக்குதுன்னா என்கிட்ட இருக்கு, வேற என்ன சொல்லு. 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், 1000 ரூபா அதே அதிகம், 800 ரூபாய் கொடுத்துட்றேன். அது வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிட்டுருவேன். புதுசு என்னன்னா நீ எம்ஐ போ, எம்ஐல தான் சார்ஜ் பேட்டரி நல்லா இருக்கும், பவர் பேங்க். ஏன்
சார்ஜ் நிக்குதா உங்களுக்கு போன்ல? அப்போ ஏண்டா அது கூட யாரா தாங்காது, இதெல்லாம் ரெண்டு நாள் சார்ஜ் நிக்குதுரா. சரி சார்ஜர் வேணடா சொல்லு. ஆண்டா சார்ஜர் வாங்க போறனா சொல்றா, எனக்கு ஒன்னு வாங்கணும்டா. இப்ப டிமார்ட் போகல நாளைக்கு. வாழ்க்கூட போக மாட்டேன். சரி சென்னை போறியா? சரி சரி சரி, நீ ஒன்று பண்ணு பாரத், இந்த பிளேஸ் எத்தனை மணிக்கு வரணும்னு கேளு, நானும் வரேன். நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி, வெயிட் வந்துருவோம். அவன் வீடியோ எடுத்தாலே திட்டுறான்டா. ஏண்டா வீடியோ எடுக்க, நீ ஏன்டா இப்பயே வீடியோ எடுக்கிற, உடம்பு ஏத்திட்டு வீடியோ எடுக்கிறான்றா. என் வீடியோஸ்லாம் நீ பாக்கறல, இன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு 6 மணிக்கு அப்லோட் பண்ணிருந்தேன், கட்டு ஒன் டே டே ஒன் அப்படின்னு. அதெல்லாம் அது எப்படிதான் பண்றது? அப்போ நான் டெய்லியும் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன், நீ போட்டா வரல. 500 வீடியோடா, 37டா. அது வேற வேற இல்லை, என் ஃப்ரெண்டு தான். இல்லடா அவனே வந்துட்டான்டா. அவன் என்ன சொல்லிட்டானா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஒரே ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்றான். நான் என்னடா பண்றோம்னா, இதே மாதிரி 24ஆம் தேதி பிப்ரவரி வந்து அவன் இதுல வந்து நலத்துல வந்து நடுறாங்க செடின்றதெல்லாம் இருக்கு, அது வந்து வீடியோ எடுத்துட்டு பிளாக் எடுத்துருப்போம் அப்படின்னா. சரி நமக்கும் நல்லா, எனக்கும் ஜாலியா இருக்கும். அவன் இருக்கிற ஏரியால மாண்டலா வரும், மைக் இருக்குடா, மைக் மாட்டிட்டு தான் பேசணும். இப்போ இது மாதிரிலாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, பாரத் மைக் வாங்கிட்டேன், மைக் வச்சிருக்கேன். இப்போ நான் இது மைக் போட்டுதான் பேசப்படுறேன். என்னாச்சு, மைக் வந்து ரெண்டு மோடு இருக்கு, ஒரு மோட்ல வந்து கேமராவுக்கு தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். நான் சரி கேமராவில தான், வீடியோ கேமராவில தான் ரெக்கார்ட் பண்றோம்னு போட்டாங்க, இல்ல போன்ல இருக்கிறது மட்டும்தான் யார் பண்ணுன்றான். எனக்கு ஒரு ரிவ்யூ போயிடுச்சுடா, ஒரு மில்கி மிஸ்ட் யோகர்ட் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன், ஒண்ணுமே கேட்கல, அதில் குருன்னு சவுண்டு. நான் இப்போ முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணப்போ நல்லா கிளாரிட்டியா இருந்ததுடா, நாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது, சாதாரணமா பேசுறத விட கொஞ்சம் கம்மி. இப்போ இதுலயே வந்து இந்த வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் கேன்சலேஷன் ஒன் போட்டிருக்கேன், இப்போ நான் பேசுறது மட்டும் தான் கேட்பேன், இப்போ கரெக்டா பின்னாடி எதுவுமே கேட்காது. ஸோ இந்த மாதிரி மோட்ல வந்து நான் போட்டு எடுக்கலாம், ஆனா அது வந்து போன்ல கேமரா வரல, பேசுறது மட்டும் இருக்கு மாதிரி. ஆமாடா இப்போ அப்படிதான பேசிட்டு இருக்கேன், என் போன்லயும் இன்பில்டா இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, இப்போ கால் இருக்கா, கால்ல வந்து மேல வந்து மைக் மாதிரி ஒன்று காமிக்கிறேன், அந்த மைக் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா பச்சை கலர்ல மாறிக்கும், பச்சை கலர்ல மாறிச்சுன்னா வந்து என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும், அது எதுவுமே எடுக்காது. இருக்கும்டா, ஏன்டா இதுலயே இருக்கும், இதுல இருக்காத வேறனா ஒன்று பண்றேன், என் போனை கொடு நான் பாக்குறேன். இருக்குன்னா வந்து ஆன் ஆஃப் பண்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, செட்டிங்ஸ் உள்ள போய் நீங்க ஆன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், அது பண்ணா வாய்ஸ் மட்டும் கேட்கும். இப்ப நான் பேப்பர் திருப்பினாலோ அயன் பண்ணாலோ எதுவுமே இருக்காது. கேக்குது என்ன பண்ணாடாது, ஒண்ணு பாத்துருந்ததா எங்களா இருக்க? அண்ணிய மேரேஜ் பண்றதா?
என்னடா எழுவது அது எப்படிதான் பார்த்தாங்க அது எப்படி போ ஆள் பார்த்தாங்கன்னு கேக்குறேன் பர்க்கு நல்லா கூட இருக்காது ஆமா நம்ம ஊர்லாம் ஒரிஜினல் பர்கரே கிடைக்காதுடா இது உள்ள இது போட்டுப்பானே கோஸ் போட்டுப்பானே வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் குடிக்காரனா ஆயிடாதரா நான் அதான் சொல்றேன் குடிக்காரனா மாறிடாதே நம்ப சரி கல்யாணம் பண்ணப்பா கொஞ்சம் பார்த்து பொண்ணு கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டேன் கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு யாருதான்டா நீ தான்ப்பா சொல்லுவோம் எனக்கு தெரியல அப்படியா சரிப்பா நம்பாமா கூப்பிடுறா கல்யாணம் எல்லாம் பண்ண காது ஏன்டா மடியில உட்கார வச்சு காது குத்துறது நானா இருக்கட்டும்டா சந்தோஷமா நான் ஓத கூட பண்றேன் ஓதல் கூட நானே பாத்துக்கிறேன் எல்லாம் நான் பண்றேன் சந்தோஷமா பண்றேன் அதெல்லாம் மட்டும் நினைக்கவே நினைக்காது கா ஃபீஸ் குறையணும் நான் தானே நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் 1 lakh rupees நீ என்னடி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியாடா ஏதோ ஒண்ணு பண்ணு கேட்டாடி நீ பேசுறது ஆள் கேட்டா என்னதா பண்ணுவா இல்லடா எனக்கு புரியல இல்லடா எனக்கு என்னன்னா சொல்லு பண்ணு அதுக்கெல்லாம் நான் சொல்றேன் பாருல அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பொண்ணு பாக்கணும் பேசணும் பழகணும் அதெல்லாம் கடைசியா தான் வருது இத எது வேணாலும் பண்ணிக்கோட அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணுகிட்ட பேசணும்டா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா
அதெல்லாம் நடக்கலாம் அதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிச்சுரா போர் அடிச்சிச்சுரா போர் அடிச்சிச்சு. ஆண்கள் இருக்கு காமிக்கணுமாடா பத்தாவா ஏ போர் அடிச்சிச்சுன்னு அது போர் அடிச்சு போச்சு எனக்கு வேற எதுங்களா சமைச்சிச்சு மைண்ட்லயே ஒரு லைப்ரரி வச்சிருக்கேன் அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு நீ அதெல்லாம் கவலைப்படாத என் மூளை எப்படின்னா இப்ப நான் ஒரு படம் பாத்துட்டேன்னா அந்த படத்தை நான் ஒருவாட்டி பாக்கலாம் ஆனா படிச்ச புக்கை நான் 40 வாட்டி படிச்சாலும் என் மண்டையில ஏறாது. நான் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பர்ஃபெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சேன். பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு படம் 15 நிமிஷம் தான் பார்த்தேன். அந்த படம் அப்படியே எனக்கு இருக்கு இப்பறையே ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அப்படியே அந்த 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஓட்ட முடியும் மண்டையில. ஆனால் ஆனால் 15 வருஷமா ஒரே புக் படிக்கிறான்னு ஏன் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சாலே எனக்கு வந்து அது எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. நண்பர்கள் பேசுவதெல்லாம் வந்து சில தான் வெளியே சொல்லப்படுறாங்க அதுவும் இதெல்லாம் பண்ணல. சோ எஸ் டோன்ட் ட்ரிங்க் மை ஃப்ரெண்ட் ட்ரிங்க்ஸ் அ லாட் சோ இட்ஸ் வரியிங் மீ அ லிட்டில் தட் ஹி இஸ் ட்ரிங்கிங் கட் பண்ணிட்டு நான் மறுபடியும் போடுவேன் லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு கட் பண்ண